சித்தர்களின் பாடலுக்கு விளக்கம் சொல்லும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எல்லோருக்குமே உச்சியில அமிர்தபானம் சிந்தும், உச்சிக்கு கீழே நாவுக்கு மேல் நீதம் வைத்து வழக்குன்னு சொல்வார். உச்சிக்கு கீழடியோ ஊசி மன வாசலுக்குள் மச்சிக்கு மேலேறி வானுதன தாண்டெடுத்து கச்சை வடமூறிய காயலூறு பாதையிலே வச்ச மருந்துள்ள என் கண்ணமா வகை மோசமானேன்னு சொல்வார் அழகன சித்தர். ஆடிய கூற்றனை போற்றி அருள் ஆனந்தம் சேர்க்கும் அருளினை தேற்றி ஓடிய காற்றினை ஏற்றி அதில் உருகி ஒழுகும் அமிர்தத்தை ஊற்றியே தேற்றி இறக்க துணிந்து விட்டார் மஸ்தான் சாஹிப். இங்கே நதியோடு கொன்றை மாலை, நதி என்றது இதுதான், தண்ணி தண்ணியை தள்ள வச்சுக்கணும் அவசியம் இல்லை. அது அப்படி பெரியவங்க சொல்லுவாங்க, நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து. அடுத்த சிவர் மன்ன சீதாராம் கங்காதேவியையும் முன்னே சொன்னார், இளம் சந்திரனையும் கொன்றை மலர் என்றார். இங்கே கங்காதேவியையும் கொன்றை மலர், கொன்றை மலர் என்பது பார்த்து சரம் சர சரமாக இருக்கும், சிவனுக்கு உகந்த மலர் அது. அதான் அவர் சிவருமானது விரும்பி இருக்கிறார். கொன்றை மலர், கொன்றை மலர் இங்கே எங்கேயும் தலையில் சுமந்து இருக்கிறான். இது கவி நயம், யாரும் இல்லை, என் சீராக சொல்ல வேண்டும் அல்லவா. நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து, அதனால் என் உள்ளத்தில் புகுந்து விட்டான். உருகி தியானித்தேன்னு வந்து புகுந்து விட்டான். குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்துல உருகி தியானித்தால் எல்லோரும் நோக்கி வருவான். பூஜை செய்யும் முறை சொல்ல வேண்டும். தலைவனும் இல்லை உலத்தையில் புகுந்து என்னோட சொல்றார். நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து உளமே புகுந்து அதனால் அவன் என்ன லாபனா, தலைவன் உள்ளே வந்து விட்டால் புண்ணியம் செய்யாமல் உருவான அவன் வரமாட்டான். தலைவன் உள்ளே வந்து விட்டான், தலைவன் உள்ளே வந்தால் என்ன ஏற்ப, உள்ளே என்ன வந்தால் தங்கினால் என்ன ஏற்படனா, கொதி ஒரு காலன் நங்கி கோபிக்கக்கூடியவன் கொதுப்படிஞ்ச வந்தானா, அதை பிள்ளைப்படுறான், ஏய் பொடிப்பயல் என்னை யாருன்னு நினைத்தேன், நான் எல்லாம் வல்ல ஆசான் சிவபெருமான் ஆசி பெற்றவன் நான், நெருங்காதே நெருங்கினால் எரித்து விடுவேன். மார்க்கண்டேயரை போய் முன்னே உதாங்கிட்டு வந்திருக்கிறேன், மார்க்கண்டேயரை போய் பிடிக்க போனேன் முன்னே உதாங்கிட்டு வந்திருக்கேன், உன் வரிசையெல்லாம் எவன்கிட்ட காட்டு. அது சக்கரை வட்டிக்கு இதை பெரிய வீர தீர பரகாரமும் பேசிகிட்டு இருப்பான், மூச்சு வந்தால் ஓடியே போடுவான், மூச்சு விட்டால் போடுவான், நீ அவன்கிட்ட போய் காட்டுறா. நான் ஞான வாழ்ந்தது ஞான ஞானிகளோட ஆசி பெற்றவன் நான், கிருங்க நெருங்காதே உன்னுடைய கொடூரமான கோபத்தை என்னட்ட காட்டாதே. சரி அவன் வந்தான் யமன், கண்ணு போல பெருசு இருக்கு, உடம்பெல்லாம் கண்ணை கிரியர்னு தாறு மாதிரி இருக்கும், எருமை காட்டால் ஏறிட்டுபடியே முறைச்சி பார்த்தான். மீசை வரைச்சிட்ட ஒவ்வொரு பக்கம் மீசின்னு அவ்வாள் யானை நிற்கிது, அப்படி மீசையை முறுக்கணான். யாருக்கிட்ட நான் முறுக்கடை மீசையை ஒடிச்சு விடுவோம் ஒடிச்சிருந்தான். முன்னே மார்க்கண்டியில் கிட்ட உதாங்கிட்டு வந்துருக்கிறார் அவனை பிடிக்க போய், எல்லா வேலை சிவபெருமான் ஆசி பெற்றவன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.